Having gone into the facts of the case and ascertained that the differences between the two parties மனுதாரர்களின் மன நிம்மதியையும் நல்வாழ்வையும் கருத்தில் கொண்டு இந்து திருமண சட்டம் பிரிவு 13A கீழ் சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரின் மனப்பூர்வமான ஒப்புதலுக்கிணங்க அவ்விருவருக்கும் இந்த நீதிமன்றம் விவாகரத்து அளித்து தீர்ப்பளிக்கிறது. That he will never sue for custody of the child. I think we need to give them a private moment. Hey, Ma, I'm sorry. உன்னோட கனவுகள் எதுவுமே என்னால நிறைவேற்ற முடியல. உன்னோட வாழ்க்கையில என்னால எந்த சந்தோஷமும் இல்ல. இனிமையாவது வாழ்க்கையில உனக்கு நிம்மதி கிடைக்கும்னு நான் நம்புறேன். தப்பு உங்க மேல இல்ல, என்னோட சாய்ஸ் தான் தப்பா போச்சு. எல்லார் போலவும் ஒரு நார்மலான சந்தோஷமான வாழ்க்கைய உங்ககிட்ட எதிர்பார்த்தது தான் தப்பு. எனவே முடிஞ்சு போன விஷயத்த பத்தி இப்ப பேசி அர்த்தம் இல்ல சார். ஒரு நிமிஷம் மணிக்கணும் சார், டாக்டர் மோகன் தானே? மணி துக்ல பத்திரிக்கையில உங்க போட்டோவை பார்த்துக்கேன் சார். வேற ஒரு ஆர்டிக்கிள் விஷயமா இங்க போத்துக்கு வந்தேன். விபச்சாரிகள் மறுவாழ்வு சம்பந்தமா நீங்க எடுத்துக்கிட்டு முயற்சியை பத்தி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். உங்க பேட்டி வேணும் சார். I'm sorry, என்ன சொன்னீங்க? கைக்கு வராம யாரும் அவசரப்பட்டு எந்த ஆக்சனும் எடுக்க முடியாது. டாக்டர் மோகன், we are investigating. இல்ல சார், லோக்கல் போலீஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க அவங்க மேல ஹை லெவல் பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார்,
லோக்கல் எம்எல்ஏ கூட அந்த ஃபேக்டரியில ஒரு பார்ட்னர். தவறுன்னு ப்ரூவ் ஆயிட்டா யாரா இருந்தாலும் நான் ஆக்ஷன் எடுப்பேன். யூ நோ மீ டாக்டர் மோகன். வணக்கம் சார். யோ வாயா. இத்தனை நாள நம்ம ஃபேக்டரி கழிவு இந்த தண்ணியில் தான் போய் சேர்ந்தது. இப்ப மட்டும் என்ன வந்தது? புது ப்ராசஸ் ஒண்ணு செய்யறோம், பவர்ஃபுல் கெமிக்கல் சேர்ந்தது. அதான் என்ன பவரும் நீங்க ஊத்தி விட்டுட்டீங்க. இப்ப நான் முடிச்சிட்டு இருக்கேன். அந்த டாக்டர் சொன்னான்னு அந்த கலெக்டர் என்கொயரின்னு வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டு இருக்கானு. இதுக்கு ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? இதோட எத்தனை என்கொயரி கமிஷன் பார்த்தாச்சு? நாளைக்கு விசாரணை முடிவு நமக்கு எதிரா போச்சு, ஃபேக்டரி இழுத்து மூடிடுவோம். அப்புறம் எவனாவது கஞ்சிக்கு வழி இல்லைன்னு எங்கிட்ட வந்து நின்னீங்க, போங்க. என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு எவனும் என்கொயரிக்கு வந்து சேரக்கூடாது. போய வந்துட்டானுங்க என்ஜினியருக்கு படிச்சுட்டு. புது ப்ராசஸ் செஞ்சானா என்னத்தை செஞ்சானோ தெரியல. நான் அப்பவே சொன்னேனே சார், இவங்க உள்நோக்கத்தோட பழி சுமத்துறாங்கன்னு. ஏதோ தெய்வ கூத்தம் நடந்து போச்சு, அதான் இத்தனை உயிரை காவ வாங்கிச்சு. தெய்வ கூத்தத்துக்கு யார் சார் சாட்சி சொல்ல வருவாங்க? என்ன டாக்டர் மோகன், நீங்க தான் பப்ளிக் என்கொயரி ரிக்வெஸ்ட் பண்ணீங்க, ஒரு வில்லேஜரையும் காணுமே. எங்க டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது டாக்டர். சார், சாட்சி சொல்லக்கூடாதுன்னு மிரட்டிருக்காங்க. They've been intimidated. சும்மா இங்கிலீஷ்ல தசு புசுன்னு பேசினா மட்டும் நீ சொல்றது உண்மையாட தம்பி? ஐயா வணக்கமுங்க. வணக்கம். என் பேர் சிவஞானம். நான் இந்த ஊர்ல லேவாதேவி தொழில் செய்யறேன். மருந்து கலந்ததுல என் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் சாட்சி சொல்ல வந்திருக்கேன். திருச்சி மாவட்டம் மங்களாபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் பிடிஆர் சாயப்பட்டையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் புரந்தலாற்றில் கலந்திருப்பதும், அதனால் ஆற்று நீர் நச்சுக்குள்ளாகி மாசடைந்ததன் விளைவாய் நீரை குடிக்க நேர்ந்த பலரும் கடும் உபாதைகளுக்குட்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதும் பொது விசாரணையில் தெரிய வருகிறது. மேலும் கூடுதல் நச்சியல் விஞ்ஞானிகளின் ஆய்வும் இதை உறுதி செய்திருக்கிறது. பொதுமக்கள் உடல் நலனுக்கு கடும் தீங்கு விளைவித்த இந்த பிடிஆர் சாயப்பற்றையை 1973 வருஷத்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 பிரிவின் கீழ் உடனடியாக மூடும்படி இதன் மூலம் உத்தரவிடுகிறேன். வாழ்க்கைத்தானே ஆடி வெள்ளம் ஆடி
எடக் கண்டோம் மக்க பஞ்சம் தீரும் நேரம் ஏரில் கண்டோமே மஞ்ச கொல்ல பூக்க கண்டோம் வாழ கொல காய்க்க கண்டோம் நெல்லு கொட்டும் நேர்த்தியில கோயில் கண்டோமே சுகமூட்டுதே கரகாட்டமே இனி இன்பம் தீராதே மனமாடுதே குடைநாட்டினோ இனி என்றும் நோயாதே மனசார வாழ்க்கித்தானே நாடும் ஆடி வெண்ணம் நாடும் நாடும் புலவை சொல்லி நாடும் அடி அடி பறை அடி விடி வெடி சரபடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நாடும் ஆடி வெண்ணம் நாடும் நாடும் புலவை சொல்லி மலைக்குடியா நல்லா பளிச்சு விழுற மாதிரி போட்டோ அடியா நாளை காலை பேப்பர்ல முதல் பக்கத்துல போடுறதுக்கு இடம் பிடிச்சிருக்கேன் இப்ப எதுக்குங்க இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் அரசியல்ல இதெல்லாம் தேவைப்பா புரியாத ஆளா இருக்கே எப்படிதான் அரசியல்ல நீ பழக்க புரிய தெரியல அத விடு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் தம்பி வர சட்டசபை தேர்தல்ல நம்ம கட்சி சார்பாக இந்த தொகுதியில நீதான் நிக்கணும்னு தலைவர் பிரியப்படுறார் தம்பி என்ன தம்பி பாக்குறீங்க ஓ என்ன பத்தி யோசிக்கிறீங்களா என்னதான் பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதாக பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு என்ன அங்க இந்தியில பேசிட்டு இருப்பான் ஆய் ஆயின்னு சொன்னா நம்ப மாட்டேங்க தம்பி இந்தி டியூஷன் வேற ஜரூரா ஓடுது என்ன கழுத எல்லாத்துக்கும் அப்புறம் ஆய் ஆயின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் என்ன சிரிக்கிறீங்க சரியாத்த விடுங்க நம்ம தொகுதியில நம்மால் நிக்கணும்னு உங்க பேரை நான் தான் தலைவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண ஒரு சின்ன பார்மாலிட்டி ஒரு நலனால பார்த்து உங்க ஏக்கத்து உறுப்பினர்களோட நம்ம கட்சியில் இணைஞ்சிடுறீங்க பெரியவரோட போட்டோ பிடிச்சிக்கிறீங்க நான் எம்பி நீங்க எம்எல்ஏ என்ன சொல்றீங்க உங்க நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி சார் அப்போ நம்ம கட்சியில் இணையறதுக்கு எப்ப தேதி குறிக்கலாம் இல்லைங்க அரசியல் கட்சியோட இணையறதுல எங்க இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இல்ல யோசிச்சு பேசுங்க தம்பி ஆனா வர ஸ்ரீதேவிய வேண்டான்னுடாதீங்க இல்லைங்க அரசியல்ல பங்கேற்கிற எண்ணம் எனக்கு இல்ல ஆனா எங்களுக்குள்ள திறமையான இளைஞர்கள் பெண்கள் விருப்பப்பட்டா கண்டிப்பா தேர்தல்ல வந்து கலந்துக்குவாங்க இயக்கம் அவங்க பின்னாடி நிற்கும் என்ன சுயேட்சையா நிக்க போறீங்களா நாங்க தனியா இல்லைங்க இந்த ஜனங்க எல்லாம் பின்னாடி இருக்காங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர பஞ்சாயத்து தேர்தலில் முதல் முறையா கோகிலா அம்மன் நிற்க போறாங்க இந்த வார்டில் யார் இந்த வேசி கழுதியா இந்த அப்பன் பேர் தெரியாதவங்களாம் உங்க தலைவனா இவன் பேச்ச கேட்டு இவன் சொல்ற இடத்த ஓட்ட குத்த போறீங்க ஐயா நீங்க புறப்படுறது தான் உங்களுக்கு நல்லது மிரட்டுறியா மிரட்டல் இல்லை எச்சரிக்கை அவ்வளவுதான்